ஆக நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் யாவையும் கற்பனை வெறும் கதை பொய் என்று சொல்கிறவர்கள் கூட தங்கள் வாழ்நாளிலேயே அனுபவப்படும் போது அவை உண்மையானவையாகவும் இருக்கக்கூடும் என்று கண்டுகொள்ளுகின்றார்கள். கண்ணனுடைய கதை, பஞ்சபாண்டவர்கள் கதை, பாகவதமோ பாரதமோ, அதை முழுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது ஒரு தெய்வீக கதையாக மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, லௌகீக மனிதனுக்கு தேவையான சகல குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு கதையாக அது தோன்றும். கண்ணன் ஒரு பெரிய கடவுள். ஆனால் அவன் உதவிக்கு வரவேண்டிய நேரத்தில் வரவில்லை, காலம் தவறி அவன் உதவிக்கு வந்தான். ஏன்? அறிவை மட்டுமல்லாது அனுபவத்தையும் கொள்முதல் செய்தாக வேண்டும் மனிதன் என்பது விதி. அந்த அனுபவத்தை மனிதன் கொள்முதல் செய்த பின்னாலேதான் ஆண்டவன் கூட காட்சி அளிப்பான் என்பதற்காகவே அந்த கதையை சொன்னார்கள். கண் இது கண்ணாடி என்று சொல்லிவிட்டால் கால் அதை மிதிக்கப் போவதில்லை. காலதை மிதித்து செப்டிக்கான பின்னாலேதான் அது கண்ணாடி என்று தெரிந்தால் கண்ணாடிக்கும் காலுக்கும் உள்ள பாந்தம் என்ன என்பதாவது புரியும். அதனாலேதான் அறிவை விட அனுபவத்தை மிக பெரிதாக இந்து மதம் தேர்ந்தெடுத்து அந்த அனுபவத்தின் காரணமாக விளைந்த விளைச்சல்களை இதிகாசங்களிலேயும் புராணங்களிலேயும் காட்டிற்று. அந்த கதைகள் இன்றைக்கு ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்து சொல்லப்படும் போது உலகெங்கிலேயும் ஆச்சரியத்தோடு வரவேற்கப்படுகின்றன. அமெரிக்க வானத்தில் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கின்ற கோஷம் பலமாக எழுந்து நிற்கின்றது. விரக்தி அடைந்து வேதனை அடைந்து வாழுகின்ற அளவுக்கு வாழ்ந்து பார்த்து இனி வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று தெரிந்த பிற்பாடு அவன் கடைசியாக அடையப் போகின்ற புகலிடம், அடைந்து விட்ட புகலிடம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவாக ஆகியிருக்கிறது. அது எப்படி? வாழ்க்கை தத்துவங்களை ஹிந்துக்கு தான் முழுக்க முழுக்க செம்மையாக சொல்லியிருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய மனிதனை தற்கொலை செய்து கொள்ளாமலே திருப்புவதற்கான ஒரே மார்க்கம் ஹிந்து தத்துவமே என்பதனை அமெரிக்க மக்கள் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறார்கள். நீ வாழ விரும்பினாலும் உனக்கு வழி இருக்கிறது, வாழ்வை வெறுத்து நீ ஓட விரும்பினாலும் வழி இருக்கிறது. ஆனால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு தத்துவ ஞானியாக திகழ்வதற்கும் வழி இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒருங்கி அடக்கிய ஒரு மதம் என்பதாலேதான் எல்லா மதங்களையும் பார்த்துவிட்ட மேலை நாட்டு வானம் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கிற கோஷத்தை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்து மதம் லௌகீக மதம், லௌகீக மதம் என்று ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இன்றைய இளைஞன் இந்து மதம் என்றாலே அது ஒரு சன்னியாசி மடம் என்று கருதி கொண்டிருக்கிறார். உண்மை அதுவல்ல. வாழ்வின் சகல துறைகளிலேயும் அது கூடவே வந்து கொண்டிருக்கிறது. வாழ்வை துறந்து ஓடிய ஞானி ஒருவர் ஒரு அற்புதமான பாட்டு பாடியிருக்கிறார். அந்த வெண்பா இது. முதற்சங்கமுதூட்டும் மொய் குழலாராசை நடுச்சங்கம் நல்விலங்கு பூட்டும் கடைச்சங்கம் ஆம்போது அது ஊதும் அம்மட்டோயும் மட்டோ நான் பூமி வாழ்ந்த நலம் நாம் பூமி வாழ்ந்த நலம். அவர் கூறுவதனுடைய கருத்து என்ன? வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பது மூன்றே சங்கு. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் மூன்று முறைதான் சங்கு அவனுக்கு பயன்படுகிறது. முதற் சங்கு பால் ஊட்டுகிறது, இரண்டாவது சங்கு திருமணத்தின் போது உதப்படுகிறது, மூன்றாவது சங்கு கடைசியாக உதப்படுகிறது. அதிலேயும் வார்த்தைகளோடு பட்டினத்தார் எவ்வளவு அழகாக விளையாடுகிறார். முதற்சங்கு அமுது ஊட்டும் பால் ஊட்டும், மைகுழலார் ஆசை நடுச்சங்கம் நல்விலங்கு ஊட்டும். நடுச்சங்கம் என்று அவர் சொல்வது நடுவிலே ஊதப்படுகிற சங்கை மட்டுமல்ல, வாழ்க்கையின் நடுப்பகுதி நடுச்சங்கமத்தை குறிக்கும். கடைச்சங்கம் ஆம்போது மூன்றாவது சங்கு ஊதுகிறது என்கிறார் அல்லவா, அந்த சங்கம் என்கின்ற வார்த்தை கடைசியிலே சங்கமமாவதையும் குறிக்கும், அழகான சங்கு என்பதையும் குறிக்கும். வாழ்க்கைக்கு இந்த சங்கு மூன்று முறைதான் துணை வருகிறது. அந்த முதற்சங்கை தாயின் மடியிலே பார்த்தோம், இரண்டாவது சங்கு மன வீட்டிலே ஒலிக்கிறது, அந்த மனவீடு மங்களமாக ஒலிக்கிறது. அந்த மனவீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஏராளமான சடங்குகள் இந்துக்களாலே செய்யப்படுவதை பார்ப்பீர்கள். இவ்வளவு சடங்குகள் தேவைதானா, என்ன இந்த சடங்குகள், அர்த்தமற்றவை என்று பேசுகின்ற பகுத்தறிவாளர்கள் உண்டு. ஆனால் ஒரு ஹிந்துவினுடைய எந்த சடங்கும் அர்த்தமற்றது அல்ல. வேடிக்கைக்காக கூட ஒன்று சொல்வேன், திருமணத்தில் கெட்டி மேளம் கொட்டுகிறார்களே, அது ஏன்?
தாலி கட்டப்படும் போது அமங்கலமான வார்த்தைகள் எந்த மூலையிலே இருந்தும் கேட்கக்கூடாது. மாங்கல்யம் சூட்டப்படும் போது ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு தாய் தன்னுடைய மகளையோ மகனையோ மற்றவர்களையோ பார்த்து சரியனே நாசமாய் போக என்று திட்டக்கூடும். அந்த அமங்கலமான வார்த்தை மணமக்களின் காதில் விழக்கூடாது, எந்த மூலையிலே இருந்தும் தவறான வார்த்தை விழக்கூடாது என்பதற்காகவே அங்கே கெட்டி மேளம் கொட்டுகிறார். மணவரைக்கு வருகின்ற பெண்ணை அம்மா வலது காலை எடுத்து வைத்து வா என்று ஏன் கூறுகிறார்கள்? வலது காலையே எடுத்து வைத்து வர வேண்டிய அவசியம் என்ன?